மாவீரன் சங்கிலியன் வானொலி இசை நாடகம் மக்கள் தம் மதத்தை மாற்றிக்கொள்வார்களா? எப்படி அதை நடைமுறைப்படுத்துவது? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். கோவாவில் இருந்து அதற்கென பாதிரியார்கள் வருவார்கள். அவர்கள் இங்கு மறைமுகமாக தங்கியிருக்க வேண்டும். இது இயலாத காரியம். எப்படி அவர்களை நாம் இங்கு மறைத்து வைத்திருப்பது? குறிப்பாக சங்கிலியனின் கண்ணில் படாமல். அதைவிட முக்கியம், இன்று யார் சங்கிலியனின் ஒற்றன் என்று யாருக்கும் தெரியாது. சில நேரங்களில் வருகின்ற பாதிரியார் ஒற்றனிடமே மதம் பார்வதை பற்றி பேசினால் என்ன நடக்கும்? அதை பற்றி நீங்கள் ஒன்றும் வருந்த வேண்டாம். வரும் பாதிரியார் மிகவும் புத்திசாலியானவர். சமூகத்தில் சாதி பாகுபாட்டால் யார் மிகவும் வேதனைப்படுகின்றார்களோ அவர்களையே முதலில் குறிவைப்பார்கள். இங்கு கீழ் சாதியினர் கோவில் செல்ல அனுமதி இல்லை. பிள்ளைகளுக்கு சரியான கல்வியை அவர்களால் பெற்றுக் கொடுக்க முடியாது. எனவே தங்கள் ஆலயத்துக்குள் செல்ல இவர்களுக்கு அனுமதி கொடுப்பார்கள். கல்வியினை வழங்க தனியாக ஒரு பாடசாலை ஆரம்பிப்பார்கள். அப்படி என்றால் கீழ் சாதியினரும் எங்களுக்கு இனி சமமாக இருக்க போகிறார்களா? கூடாது, கூடவே கூடாது. விடு, என்னதான் இருந்தாலும் அவர்கள் வேற்று மதத்தினைத்தானே தழுவப் போகிறார்கள். மதத்தினை வைத்து நாம் பிரிந்திருக்கலாம். இப்போதைக்கு பிரச்சனை எப்படி அந்த மத போதகரை மறைத்து வைத்திருக்கலாம்? வேண்டுமென்றால் ஒன்று செய்யலாம். முதலில் அவர்களை நாம் மன்னாருக்கு அழைத்து வருவோம். மன்னாருக்கும் யாழுக்கும் தொலைவு அதிகம். எனவே சங்கிலியனுக்கு தெரியாமல் நாம் இந்த காரியத்தை மேற்கொள்ளலாம். அப்படியென்றால் இந்த பொறுப்பினை நாம் இளம் சிங்கனுக்கு வழங்குவோம். அவன் எப்பொழுதும் எங்கள் பக்கம்தான். காக்கை வன்னியா, உனக்கு அவன் தேவையான உதவிகளை செய்வான். கூடவே இன்னும் ஒரு உதவியை கேட்டு வர சொன்னார்கள். அவர்களுக்கு மாட்டு இறைச்சி தான் வேணுமாம். மாடுகளை எவரும் அறியா வண்ணம் அவர்களின் படகுகளில் ஏற்ற வேண்டும். இன்னும் 2 நாட்களில் படகுகள் வந்துவிடும். இவர்களுக்கு உதவி செய்வதாக சொன்னதற்கு என்னவெல்லாம் செய்ய சொல்லுகிறார்கள்? சரி சரி, யாரும் பார்க்காதவாறு மாடுகளை நான் கப்பலுக்குள் ஏற்றி விடுகிறேன். இப்பொழுது நாம் புறப்படுவோம். இதற்கு மேல் இங்கிருந்தால் யாராவது எம்மை நோட்டம் விடலாம். அதுவும் சரிதான், புறப்படுவோம். அவர்கள் மூவரும் தனித்தனியாக பிரிந்து சென்ற பின்னர் மறைவிலிருந்து வெளியே வந்தான் ஒற்றன் கனகராஜன். சதிகாரர்கள், நாம் பிறந்த மண்ணை காக்க துளியளவேனும் தகுதி இல்லாதவர்கள். உங்களுக்கெல்லாம் சங்கிலியன் தான் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும். இப்போதே இதை நான் சங்கிலியனுக்கு அறிவிக்க வேண்டும். இந்த நேரம் நாம் கோட்டையின் பக்கமும் கொஞ்சம் சென்றாக வேண்டும். சீதாவாக்கை ராஜ்யத்தின் மன்னன் மாயாதுண்ணையும் அவனின் மகன் ராஜசிங்கனும் அரண்மனை தோட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தார்கள். பரவர பரங்கியர்களின் கை ஓங்கிக் கொண்டே போகிறது. ஆம் தந்தையே, அவர்களின் மத பரவலால் இன்று பலர் கத்தோலிக்கர்களாக மாறிவிட்டனர். இதனால் பரங்கியர்களுக்கு ஆதரவு தரவும் மக்கள் இப்போது உள்ளனர். எல்லாத்துக்கும் காரணம் என் அண்ணன் புவனேகவாகுதான். அவர் ஏன் போர்த்துக்கேயருக்கு ஆதரவு கொடுத்தார் தந்தையே? பயம், ராஜ்ய பயம். யாரிடமிருந்து? எங்களிடம்தான். ராஜசிங்கா, நீ அறியா பல ராஜ துரோகங்களை இந்த மண் பார்த்திருக்கிறது. உனக்கு எல்லாவற்றையும் கூற சரியான நேரம் இதுதான். இப்போது இருப்பது போல எமது ராஜ்யம் 3 பிரிவுகளாக பிரிக்கப்படவில்லை.
முன்னர் ஒரே ராஜ்யமாகத்தான் இருந்தது. இதை எமது பாட்டனார் வீர பராக்கிரமபாகு ஆட்சி செய்து வந்தார். அவரின் மறைவுக்கு பின் என் தந்தை அதாவது விஜயபாகு மன்னனாக முடிசூடிக்கொண்டார். ஒரு மன்னன் தன் ஆசைக்கு பல திருமணங்களை செய்து கொள்வது வழக்கம். ஆனால் ராஜ்ய பொறுப்பு என்று வரும்பொழுது ராஜவம்சத்தில் பிறந்தவர்களுக்கே உரிமை உண்டு. ஆனால் என் தந்தை அவ்வாறு செய்யவில்லை. ஏன், என்ன நடந்தது? யாருக்கு ராஜ்ய பொறுப்பை வழங்கினார்? அவருடைய முதல் மனைவிக்கு பிறந்த மூன்று பிள்ளைகள் நான், என் அண்ணன் புவனேகபாகு மற்றும் பரராச சிங்கன். ஆட்சி பொறுப்பை வழங்க வேண்டுமாக இருந்தால் இந்த மூவரில் ஒருவருக்கு வழங்க வேண்டும். இதற்கிடையில்தான் அவர் இரண்டாவதாக கிரிவெல்லை எனும் பெண்ணை திருமணம் செய்து கொண்டார். அவர்களுக்கு தேவராசா எனும் மகன் பிறந்தான். கிரிவெல்ல தனக்கு பிறந்த தேவராசாவை அரியணையில் ஏற்ற முடிவெடுத்ததால் மன்னனும் அதற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார். அது எப்படி தந்தையே? எப்போதுமே மன்னர்கள் ஆசை நாயகின் பேச்சைத்தானே அதிகமாக கேட்பார்கள். சரி, அதன் பின் என்ன நடந்தது? தேவராசாவுக்கு ஆட்சி பொறுப்பை வழங்குவதில் எனக்கும் என் சகோதரர்களுக்கும் உடன்பாடு இருக்கவில்லை. எனவே என் மனதை கல்லாக்கிக் கொண்டு தந்தையை கொலை செய்ய திட்டமிட்டோம். தந்தையே, எமக்கு உயிர் கொடுத்த தந்தையின் உயிரை பறிப்பது முறையல்ல. அது தெரியும். இருந்தாலும் ராஜ்யத்துக்கும் மக்களை பாதுகாக்கவும் நாம் ஏதும் செய்ய துணிந்திருக்க வேண்டும். நாம் மூவரும் கண்டியின் மன்னனாக இருந்த ஜெயவீர பண்டாரத்திடம் உதவி கேட்டு சென்றோம். அவரும் எமக்கு ஆதரவு தந்து உதவிக்கு அவரது படையினையும் தந்தார். சல்மான் எனும் சோனக வீரனையும் எமக்கு பாதுகாப்பிற்கு தந்தார். அவன் மூலமாகத்தான் அரண்மனையில் எங்கள் தந்தையை கொன்றோம். அதன்பின் என்ன நடந்தது? அதற்கு பிறகு வயதில் மூத்த என் அண்ணனான புவனேகபாகுவை அரியணையில் ஏற்றினோம். இருந்தாலும் சகோதரர்களுக்கு மத்தியில் ராஜ்ய சண்டை வந்துவிடக் கூடாது என்று கருதி எமது ராஜ்யத்தை அன்று நாங்கள் மூன்றாக பிரித்தோம். அதில் ஒன்றுதான் இன்று நாம் ஆட்சி செய்யும் இந்த சீதாவாக்கை. அப்படி என்றால் ஏன் அவர் போர்த்துக்கேயரின் உதவியை நாடினார்? கத்தி எடுத்தவனால் கத்தியால் தான் மரணம் என்று நம் தமிழ் சகோதரர்கள் கூறுவார்கள். தந்தையை கொலை செய்ய திட்டம் போட்டதிலிருந்து எல்லா செயல்களையும் முன்னின்று செய்வித்தது நான். எங்கே எனக்கும் ராஜ்யாசை உதித்து தந்தையை கொலை செய்தது போல தன்னையும் கொலை செய்து விடுவேனோ என்று அச்சம். என்னை கண்காணிக்க பல ஒற்றர்களை நியமித்திருந்தார். அதைவிட முக்கியம், என்னை கொலை செய்யவும் பல சதி திட்டங்களை தீட்டியிருக்கிறார். அவர் இந்த அளவுக்கு போனபின்தான் நான் ஒன்றை முடிவெடுத்தேன். நான் ஏன் அவனின் ராஜ்யத்தை கைப்பற்றக்கூடாதென்று. அந்த நேரம்தான் பரங்கியர்கள் கோட்டைக்கு நவீன ஆயுதத்துடன் வந்தனர். அவர்களின் ஆயுதத்தால் ஈர்க்கப்பட்ட மன்னன் அவர்களுடன் கூட்டு சேர்ந்தான். பரங்கியரின் பாதுகாப்பில் உள்ளேன் என்று அவன் ஆரம்பத்தில் நினைத்தான். ஆனால் இப்போது அவன் பரங்கியனின் பாதுகாப்பு எனும் சிறையில் அடைக்கப்பட்டதை இப்போதுதான் உணர்ந்து கொண்டான். ராஜ்யத்தை சகோதரர்களுக்கு விட்டுக் கொடுக்க விரும்பாதவர் இன்று அவரின் அனுமதியுடனேயே பரங்கியருக்கு விட்டுவிட்டாரே நாட்டை. பரங்கியனிடம் நவீன ஆயுதம்தான் இருக்கிறது, ஆனால் எங்களிடம் இறுதி வரை போராடும் வீரம் இருக்கிறது. எமது வீரத்தை மட்டும் வைத்துக் கொண்டு போரில் வெற்றி பெற முடியுமா? பரங்கியனை வீழ்த்த எமது படை மட்டும் போதாது, பல வீரர்களின் உதவி வேண்டும். அந்த வீரர்களுக்கு நாம் எங்கு செல்வது? யாழ்ப்பாணத்துக்கு செல்ல வேண்டும். யாழ்ப்பாணத்தில் யார்? சங்கிலியன்.
யாழ் மண்ணுக்கு கிடைத்த ஒரு மாவீரன். இன்னும் இந்த பரங்கியரால் யாழை கைப்பற்ற முடியவில்லை என்றால் அதற்கு காரணம் இந்த சங்கிலியன்தான். அவரின் உதவி எனக்கு கண்டிப்பாக வேண்டும். அவரிடம் வீரம் மட்டுமல்ல விவேகமும் உள்ளது. உத்தரவிடுங்கள் தந்தையே, இப்போதே நான் சென்று அவரிடம் உதவி கேட்டு வருகிறேன். பாதுகாப்பாக சென்று வா மகனே, இந்த பயணம் மிகவும் தொலைவு, யார் கண்ணிலும் படாமல் சென்று வா. மாவீரன் சங்கிலியன் மிகுதி நாளை. கதை சொல்பவராக பி டார்வின், பரக்கிருப சிங்க முதலியாக இ கச்சிந்தன், அப்பா முதலியாக எம் எல் கிருபா, காக்கை வன்னியனாக எம் திருவேரகன், கனகராஜனாக இ அனோஜ், மாயாதுன்னனாக விஜய், ராஜசிங்கனாக எல் ஜனா, டிஜிட்டல் குழு ரஞ்சன், சங்கர் மற்றும் அருள், வசனமே பார்வை வேலுசாமி நித்யா, தயாரிப்பு உதவி எம் திருவேரகன், எழுத்து தயாரிப்பு ஒலிக்கலவை நெறியாழ்கை பரமசிவம் டார்வின், நிறைவேற்று தயாரிப்பு எம் எல் கிருபாகரன். இது ஒரு வசந்தமிழ் படைப்பு.